நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நம்ம டவுன்லைனை இன்க்ரீஸ் பண்ணணும், கரெக்டாக. அப்போ நிறைய இன்க்ரீஸ் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி நம்ம ஒவ்வொரு நாள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு, நீங்கள் வந்து எவ்வளோ பேர் பார்க்கீங்களோ அதை விட்டுட்டு இப்போ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது வந்துட்டு குவாலிட்டியான பார்க்கல் மக்கள் பார்க்கணும். யாருக்கு அந்த தகுதி இருக்குது, யார்கிட்ட அந்த திறமை இருக்குது, அவங்கள பார்க்கணும். இதில் சம்மந்தப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தேடுற ஆட்கள் எல்லாம் நல்ல குவாலிட்டியான ஆட்களாக இருக்கணும், அவங்கள தேடணும். எதுக்கு குவாலிட்டியான ஆட்கள் அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும், குவாலிட்டி ஆட்கள்னா உங்கள் பிஸ்னஸ் குவாலிட்டியாக உங்கள் டவுன்லைனை பெருக்கி கொண்டு போவாங்க. ஒன்று, உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய ஆட்கள் நமக்கு சிந்தனை வந்த உடனே நம்ம என்ன செய்வோம், நேராக போய் நம்ம சொந்தக்காரன் சொக்காரன் ஃப்ரெண்ட்ஸ் அவனெல்லாம் தேட ஆரம்பிச்சிடும். அது ஒரு வகை. ஆனால் ரெண்டாவது வகை வந்துட்டு சரியான ஆளை தேடுறது, யார் நம்ம பிஸ்னஸுக்கு தோதா இருப்பா அப்படின்னு தேடுறது. யாரால நம்ம பிஸ்னஸ் டெவலப் ஆகும், அவங்ககிட்ட இந்த குவாலிட்டி இருக்கா. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆட்கள் இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட குவாலிட்டி இருக்காது. லேசியாக இருப்பாங்க, தூங்குறவனாக இருப்பான், ஓகே, வேலையை செய்ய மாட்டான். நான் சொல்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க, இவன்லாம் குவாலிட்டி பீப்புள் கிடையாது, ரைட்டா. சரியான சோம்பேறியாக இருப்பாங்க, ஓகே. அம்மா அப்பா காசில் தின்னுட்டு இருப்பான், அல்லது அவனுக்கு ஒரு வேலையும் அவனும் வந்து இது எனக்கு வாழ்க்கை போதும்ப்பா அப்படின்னு பணத்துக்கு ஆசைப்படும், இருக்கிறத வச்சு சாப்பிடணும்ப்பா, பணத்துக்கு ஆசைப்படக்கூடாது, அது வீணாக பிரச்சனை தான் உண்டு பண்ணும் அப்படின்னு இருப்பான். இவங்களாம் நான் கெட்டவங்கன்னு சொல்ல வரல, ஆனால் உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சரியான ஆள் கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நிறைய சாதிக்கணும், நிறைய பசி இருக்கணும் அப்படின்னு இருக்கவங்க தான் சாதிக்க முடியும். இப்போ நான் என்னையை கூட்டு கொண்டு என்னைய நெட்வொர்க் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என்ன 10 வருஷம் இருக்கும் என்னைய நெட்வொர்க் கூட்டு கொண்டு யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் சேர்ந்துட்டேன். எப்படி, நிரபோட் 20 வருஷம் இருக்கும் நெட்வொர்க் மார்க்கெட்ல என்னை சேர்த்து விடும்போது, ஆனால் யார் சேர்த்து விட்டேன்னு எனக்கு தெரியாது. எப்படி தெரியாது எனக்கு, ஏன்னா எனக்குள்ளே அந்த வெறி இருந்துச்சு, இது ஏதாவது சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும் அப்படின்னு. அந்த வெறியை பிடிச்சி என்னையாவது சேர்த்து விட்டாங்க, அவர்கிட்ட என்கிட்ட இதை பார்த்துருக்காரு, என்னை சேர்த்து விட்டார். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஜாயின் பண்ணதுக்கு இன்னும் ஒரு தெல குவாலிட்டி இருக்கும், அந்த ஆளுக்கள் இருக்கான்னு பாருங்கள். மற்றவங்களும் வேணும், என்ன சொல்லுவாங்க, போர்டு கிரப்டி மாதிரி அப்பப்போ சாப்பிடுறது வைக்கிறதுக்கு அந்த மாதிரி ஆட்களும் வேணும். ஏதாவது என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் 100 ரூபா வாங்க, ஒரு ஆள்கிட்ட 100 ரூபா வாங்கிட்டால் எல்லார்ட்டையும் 2-2 ரூபா ஒவ்வொரு ரூபா வாங்கினா சரியாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி ஆட்களை போடணும், நான் வேண்டாம்னு சொல்லலை. ஆனால் உங்கள் டீமை பெருக்கணும், நீங்கள் பெரிய லெவலில் ஆகணும் அப்படின்னா உங்கள் கவனம் ஃபுல்லாக குவாலிட்டியான மக்கள் மேலே இருக்கணும். பணத்துக்கு ஆசைப்படாதவங்க, சோம்பேறி, அம்மா அப்பா பைசாவில் வாழ்கிறவங்க, அல்லது மாமா மாமியார் பைசாவில் வாழ்வாங்க, அல்லது பொண்டாட்டி சம்பத்தி இவங்க சம்பத்தியும் பட்டு இதே போதும்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுறவங்க, எந்த பணத்தாசையும் எதுவும் பண்ண மாட்டாங்க, அவங்களாம் தப்பான ஆள் கிடையாது. ஆனால் நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கு தேவையான ஆள் கிடையாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, என் பிஸ்னஸ் வீடியோஸும் சொல்லியிருக்கேன், குட் பீப்புள் ரைட் பீப்புள் அப்படின்னு. நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, ஓகே, அவங்க வந்துட்டு ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, நம்பிக்கையுள்ளவங்களாக இருப்பாங்க, உங்களுக்கு எப்போவுமே எந்த துரோகம் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்களோட டேலண்ட் இருக்காது. எந்த வேலைக்காக நீங்கள் அவங்கள எடுக்கீங்களோ அந்த வேலைக்கான திறமை அவங்ககிட்ட இருக்காது. ஸோ அவங்க வந்து குட் பீப்புள், ஆனால் அவங்க ரைட் பீப்புள் கிடையாது. ஸோ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது குட் பீப்புள் ரைட் பீப்புள் இந்த கவனத்தில் கரெக்டாக இருக்கணும், கரெக்டாக அதை நீங்கள் தெளிவுபார்க்கணும். ஓகே, இதில் உள்ள நுணுக்கங்கள் சொல்கிறேன், என்ன விஷயத்தில் இன்னும் நீங்கள் சரியான பீப்புள் பிடிங்கன்னா நீங்கள் அவங்க பின்னாடி இருப்பீங்க, ரைட்டா. அங்கே இன்னொரு கேட்ச், அங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, அங்கே ஒரு நீங்கள் கவனமாக இருக்கணும். என்ன விஷயம் அப்படின்னா, சில வந்து ஒரே ஒரு நல்லவன் பின்னாடியே இருப்பான், ஒரே ஒரு திறமையானவன் பின்னாடி இருப்பான், அவனை சுற்றி இன்னும் நிறைய பேர் அவன் பின்னாடி இருப்பான், இவனை கொண்டு வந்தால் சரியாக, இவனை கொண்டு வந்தால் சரியாக வந்துடும். அப்போ நீங்களும் அவன் பின்னாடி இருப்பீங்க, அந்த ஒருத்தரை நம்பி நம்ம தூங்கக்கூடாது வீட்டில். ஏன்னா அவன் திறமையான அவனுக்கு தெரியும், அவனுக்கு 1000 ஆஃபர்ஸ் இருக்கும், அவன் உங்கள்கிட்ட சேருவான்னு சொல்ல முடியாது, ஓகே. அவனும் உங்களோட பல மடங்கு யோசிப்பான், நீங்கள் அவனை திறமைசாலி யோசிங்க, அவன் உங்களை இது நினச்சி அவன் பல மடங்கு இருப்பான். அவனை நம்பி நம்ம பிஸ்னஸ் இருக்கக்கூடாது, கரெக்டாக நான் சொல்லுது. ஸோ திறமை நம்மளை பார்க்கணும், வந்தால் ஓகே வரட்டாலும் போயிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அவனையும் நம்பி நம்ம வேலையும் ஜோலியும் விட்டு அவன் பின்னாடியே கிடந்து கடைசியில் ஒரு நாள் டாட்டா காட்டு நான் வரலப்பா அப்படின்னு போயிட்டானா, கரெக்டாக. ஸோ அந்த இந்த நுணுக்கமும் நீங்கள் இதில் பார்க்கணும்.
இந்த இன்ஃப்ளூயன்சிங் பீப்புளில் இந்த குட் பீப்புள் நல்ல நம்ம திறமையானவங்கள டீமில் எடுக்கணும், அவங்கள்ட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குமா இல்லாதுன்னு பார்க்கணும். சில வந்து பேசும்போது எனக்கு நெடுமுல சார் நேரம் சரியில்லைன்னு நினைக்கேன் சார், எவ்வளோ பிஸ்னஸ் நான் பண்ணிட்டேன், ஒன்றும் நான் லைஃப்பில் செட்டில் ஆன மாதிரி தெரில சார், இந்த நெட் மார்க்கெட்டிங் வந்து வர மாதிரி தெரில சார் அப்படின்னு. அவர் வந்து அவங்க வந்து ரொம்ப ஒர்க் பண்ணிட்டாங்களாம், அவங்க நெட்டு பங்காடியெல்லாம் பார்த்துட்டாங்களாம், அதனால் அவங்க வந்து இனி லைஃப்பில் வந்து இனி இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டாங்களாம். நான் சொன்ன சரிப்பட்டு வராது நீ இல்லை பிஸ்னஸில் சரிப்பட்டு வராது நீ, நீ இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன் முதல்ல அதை சரி பண்ணு அப்படின்னு. என்னென்னா நம்பிக்கை, என்ன நம்பிக்கை, மூட நம்பிக்கை, லக்கு நம்மகிட்ட நேரம் இல்லை, நம்ம லக்கு இல்லை சார், அல்லது இதெல்லாம் சரிப்பட்டார் ஏதாவது ஒரு கவர்மெண்ட்டை வேலை வைக்க நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ஒருத்தன் 35 வருஷத்துக்கு அப்புறம் 35 வயசில் எனக்கு ஃபோன் பண்ணுறான் ஒருத்தன், சார் ஏதாவது வேலை கிடைக்குமா அப்படின்னா, ஏன் ஹிந்தியில் வீடியோ இருக்கலா வேலை எப்படி தேடணும், 35 அப்புறம் சரி அப்போ இதுக்கு முன்னாடி எங்கெல்லாம் வேலை பார்த்தாடனா இல்லை வேலை பார்க்கவே இல்லை, என்ன பண்ணிட்டு இருந்தேன் வேலை வேலை தேடிட்டு தான் இருக்கேன், 35 வருஷமா அப்போ வேலை தேடிக்கிட்டு இருக்கேன், ஆமாம் அப்புறம் வீடெல்லாம் எப்படி ஓடுதே, ஆ கல்யாணம் ஆகிடுச்சு சார் 2 பிள்ளைகள் இருக்குது, ஆனால் நாசம் இத்தனை வருஷம் வேலையாக தேடிட்டுருக்கு நீ, ஆமாம் இப்போ தான் முடிவு வந்தேன், சரி இப்போ கவர்மெண்ட் வேலை 35 வயசாகிட்டு இதுக்கப்புறம் கிடைக்காது, சரி வேறு எங்கேயாவது ப்ரைவேட் வேலைக்கு போகலான்னு அதான் உங்கள் வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா. இந்த மாதிரி வெறும் லக்கை நம்பி கவர்மெண்ட்டை நம்பி இப்படி நிறைய கொஸ்டின் இருக்கும், இவனை கூட்டு வந்து நீங்கள் நெட்ஒர்க்கில் கலக்கி நீங்கள் பெரிய ஆளாயிருவான்னு இழுத்து போடுங்க உள்ளே கொண்டு வாங்க, ஆனால் அவன் நம்மளை பெரிய லெவலில் கொண்டு போகணும்னு நினைக்காதீங்க கரெக்டாக, ஏன்னா சிலவங்க வந்துட்டு நான் எல்லா கதையும் ஒன்போல் இருக்காது, ஆனால் சிலவங்க வந்துட்டு சரியில்லைன்னா அதுக்கப்புறம் சரியாக மாட்டான், எப்போவுமே அவங்களோட பாஸ்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து முக்கியமான ஆட்களை நெடு மக்களை எடுக்கிறத பற்றி பேசிகிட்ருக்கோம், அதனால் இந்த விஷயம்லாம் சொல்கிறேன், இது மற்ற விஷயத்துக்கு ஒத்து வராது. இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் வந்து நான் படித்து பட்டு என்ன லட்சமாக நான் நஷ்டப்பட்டதை உங்களுக்கு என் அனுபவமாக சொல்கிறேன், என் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு ஒன்றும் நீங்கள் மெஹர்பானி பண்ணணும்னு சொல்லலை, எனக்கு ஒன்றும் பெரிய நீங்கள் என்ன சொல்லுவாங்க எனக்கு சப்போர்ட் மெஹர்பானி ஹிந்தியில் சொல்லுவாங்க, தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரில, எனக்கு எதுவும் நீங்கள் உதவி பண்ணல என் வீடியோ பார்த்து, என் லட்சமாக நான் லாஸ் பண்ண விஷயத்தை உங்களுக்கு சொல்லுதேன், நீங்கள் அந்த லட்சமாக லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு உதவும் அந்த வீடியோ, அதுக்கு சொல்கிறேன். பிஸ்னஸ் மேன் 2-3 பார்த்தேன் பேசினேன், அதே மாதிரி ஸ்பிரிட் இருந்துச்சு, அது இருந்துச்சு, இது இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு, இவர் ஜெயிப்பார் இவர் ஜெயிப்பார் அவர் கூட இருந்துட்டு, சரி என்ன பண்ணும் பிஸ்னஸ் ஆரம்பிப்பா, சரி ஓகே எவ்வளோ வேணும் அப்படின்னா, சரி ஓகே 8 லட்சம் வேணும், சரி ஓகே நான் அரேஞ்ச் பண்ணி தரேன், பிஸ்னஸ் மட்டும் ஸ்டார்ட் பண்ணாச்சு. ஆனால் அந்த மாதிரி பீச்சு காலில் இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு, இதுக்கு முன்னகிட்டி இவர் பல பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு, பேங்க் கரப்டாக இருக்கார், அவர் நிறைய பேர் இவர் மேலே கேஸ் போட்டிருக்காங்க, சோஷியல் மீடியா அதிலலாம் இவர் வரமாட்டேன்னு சொல்லுவார், ஏன்னா நிறைய பேர் இனி தேடிட்டு இருக்கணும் பணத்துக்கு தேட்டு வந்துடணும் அப்படின்னு, அப்படி எல்லா விஷயங்களும் நான் சொல்லலை, அதாவது மோசமானவங்களாம் திரும்ப ஜெயிச்சு வர முடியாது நான் சொல்லலை, ஆனால் அங்கே கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இவ்வளோ தெரிஞ்சதுக்கப்புறம் நானும் என் 500,000 போட்டு அவர் கூட பிஸ்னஸ் பண்ணேன், அப்புறம் போக தான் தெரிஞ்சு அவர் பழக்க வழக்கங்கள், அவர் யோசிக்கிற விதம், பிஸ்னஸ் வந்து எப்படி பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதை விட்டுட்டு அவரும் இஷ்டப்படி பண்ணிகிட்ருக்காரு, அது கிளியர் கட்டாக தெரியும் இது தோக்க போகுது அப்படின்னு அப்போ தெரிஞ்சிட்டேனா. ஸோ இந்த மாதிரி செட் ஆகாத மக்கள் இருக்காங்க ரைட்டா, அது முதலே தெரிஞ்சிடணும் இவங்கள்ட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படின்னு. ஸோ சில அறிகுறிகள் கிடைக்கும், அந்த அறிகுறிலேருந்து நான் தப்பிக்கணும், இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து நீங்கள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து இவங்க வாழ்க்கையில் பெரிய பெரிய ஆளாகிறாங்கன்னு ஆயிடுவாங்களா அவங்க, சான்ஸ் இல்லை, நீங்கள் பெரிய ஆளாக முடியுமா, சான்ஸ் இல்லை. ஸோ யாரை உள்ளே எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சொல்லுவாங்க இல்லையா சில மக்கள் வந்து நீங்கள் 80 பேர் வச்சுருப்பீங்க, 80 பேர் சார் என்கிட்ட டீம் 10,000 இருக்குது சார், 20,000 இருக்குது சார், 80 பேர் இருக்காங்க, 100 பேர் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க, ஆனால் நீங்கள் 10,000 பேர் இருக்கவங்க சம்பாதிக்கிறத விட இந்த 100 பேர் இருக்கவங்க சம்பாதிக்க ஜாஸ்தியாக இருப்பாங்க, அதில் கவனமாக இருக்கணும். ஓகே 80% ஆட்களை சேர்த்து நீங்கள் 20 ரூபா தான் சம்பாதிக்கீங்க, 20 பேரை சேர்த்து 80 ரூபா சம்பாதிக்கீங்க, எது நல்லது? ஸோ உங்களோட நெட்ஒர்க்கிங்கில் நீங்கள் ஆட்கள் எடுக்கும்போது இந்த கவனமும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும், எங்கே எங்கே பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்க, அது மாதிரி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.